அல்லும் பகலும் அயராது உழைத்து பொன்னும் பொருளும் கோடி கோடியாய் இழந்து இல்லற சுகத்தை மறந்து இன்னல்களை அனுபவித்து சிறை கூடங்களிலே சித்திரவதைப்பட்டு இன்னுயிரை துச்சமெனத் துறந்து இந்திய திருநாட்டிற்கு சுதந்திரம் பெற்றுத்தந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கும் தலைவர்களுக்கும் இத்திரைப்படத்தை காணிக்கையாக்குகிறேன். என்ன தாயே? ஆத்தா சும்மா மூச்சை புடிச்சிட்டு கிடக்கலனே, சின்ன மகன் வந்து பால் ஊத்துனாதான் உசுறு போகும் போல இருக்கு. அம்மா, இந்த பாலை ஊத்துங்க தம்பி. எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. கோயில் எல்லாம் தயாரா இருக்குங்க. நீங்க வந்தீங்கன்னா அருவா பூசை ஆரம்பிச்சிடலாம். ஐயா பெரிய மருது, சின்ன மருது, எங்கடா உங்க அம்மா? பொட்டு வச்சிட்டு இருக்குப்பா. முத்தம்மா இந்த வந்துட்டே பொட்டு வச்சுக்கிட்டு இருந்தேங்க. வாங்க போலாம். என்ன முத்தம்மா அது? பொட்டுங்க. பொட்டா அது? ஆமா, இம்புட்டு பெருசு பொட்டு வச்சா புருஷன் 50 வருஷத்துக்கு இருப்பாங்களா, இம்புட்டு பெருசு வச்சா 100 வருஷத்துக்கு இருப்பாங்களா, இம்புட்டு பெரிய பொட்டு வச்சாத்தா 200 வருஷத்துக்கு இருப்பாங்களா. சோசி இருந்தாருங்க. ஒண்ணு செய்ய. என்னங்க? மூஞ்சி பூரா குங்குமத்தை எடுத்து பூசிக்க, 400 வருஷம் இருப்ப. அடியாத்தி, ஒரு கருக்கு பையன் இதை சொல்லலையே, இந்த போய் பூசிக்கிட்டு வந்தே. கோயிலுக்கு போறதுக்கு நேரமாச்சு, வாமா.
ஏப்பா வர வேண்டிய முக்கியமான ஆள் எல்லாம் வந்தாச்சா வரவு செலவு படிக்கலாம்ல சின்ன மருது படி இந்த வருஷம் நெல் 18000 மூட்டை விளைஞ்சிருக்குப்பா சோளம் 12000 மூட்டை கேப்பா 200 மூட்டை முளகா தோர மொச்ச எல்ல எல்லாமே போன வருஷத்தோட அதிகமா விளைஞ்சிருக்குப்பா சரி வருஷத்துக்கு தேவையானது எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு மிச்சத்தை சந்தையில கொண்டு போய் வித்துரு பேங்க்ல போடு சரிப்பா ஏப்பா யாருக்கு என்ன குறை சொல்லுங்கப்பா ஐயா புள்ளைக்கு காலையில இருந்து வாந்தி வைத்தாலிமா போயிட்டு இருக்கியா ஆட வரவா கர காலையில சொல்ல கூடாது சின்ன மருது 100 ரூபாய் பணம் கொடு நம்ம கிராமத்து வளக்கப்படி தாலி மிஞ்சி வேட்டி சேல 5000 பணம் கொடுத்துரு ஐயா எனக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்குங்க அப்படியே ஆமாங்க ஏல பால் குடி மறக்கற வரைக்கும் தான் புள்ள உனக்கு சொந்தம் சரி அப்புறம் அந்த ஊருக்கு சொந்தம்டா சரி 3 வயசு ஆனவன பள்ளி கூடத்துல கொண்டு போய் விட்டுரு சரிங்க ஐயா அம்மா புள்ளைக்கு என்ன பேர் வச்சிருக்க உங்க பேரு தான் ஐயா தங்கபாண்டியன்னு வச்சிருக்கேன் அதெல்லாம் வேண்டாம்டா காந்தி பேர் வை அப்பா சீக்கிரம் வந்து படுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு வேலை விட்டு வந்தமா சாப்பிட்டமா படுத்தமான்னு இல்லாம 7 மணி வரைக்கும் அங்க என்ன வேலை ஏடா சின்ன மருது கருக்கல்ல உழவுக்கு கலப்பையெல்லாம் சொல்லிட்டியா இது உங்க வேலையா நான் சொல்ல மாட்டேன் பேசாம படுத்துங்க இப்பெல்லாம் வர வர சரியா சாப்பிடறது இல்லையா அம்மா சொன்னிச்சு ஊர்க்கார அம்மிட்டு போயலாம் உங்க அப்பனுக்கு வயசு ஆயிடுச்சுன்னு சொல்றான் சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் கிழவன் தானடா என்னது கிழவனா எவன் சொன்னா இப்ப உன் கையில அருவாலை கொடுத்து 50 பேத்த பிடிச்சு வெட்ட மாட்டீங்க கண்டதெல்லாம் நினைக்கிறது அப்புறம் எப்படி உடம்பலைக்காம இருக்கும் என்ன என்ன குரட்ட சத்தத்தை காணா அம்மா வந்துட்டியா விட்டா விடிற வரைக்கும் வேலை செய்வியா வந்து படுமா அப்பா உறங்கிட்டாங்களா அட நான் சொல்றல வந்து படுமா அவர் உறங்கிட்டார் நீ வந்து படுமா அத்தம் படு காலை கொடு உன் காலை பிடிச்சு விட்டாதான் எனக்கு உறக்கம் வருது இதெல்லாம் நீ ஏயா செய்யற சோறாக்குறதுல இருந்து சாணியல்ற வரைக்கும் எல்லா வேலையும் நீ தான் செய்ற ஒத்தாசைக்கு ஒரு வேலை கரை வச்சுக்கலாம்னா உன் புருஷனோட கொள்கை ஒத்து வராது எங்க அப்பா உன் புருஷனை பத்தி சொல்ல விட மாட்டியே கூட மாட நானும் ஒத்தாசை உன் உடம்பு என்னத்துக்கு ஆறுது கோழி கூப்பிட பேய் மாதிரி எந்திரிச்சு நிப்ப பேசாம படுத்து உறங்கு சரியா நீ போய் பாடு அண்ணன் என்னையா இல்லாம உறங்குறா இல்ல தோட்டத்துக்கு போயிருச்சு காபி தண்ணி வச்சிருந்தேன் குடிச்சிட்டியா அப்புறம் குடிக்கலாம் என்னடா இது சட்டி முட்டி எல்லாம் கழுவிட்டு இருக்க நீ என்ன பொம்பளை பிள்ளையா நல்லா கேளுங்க அம்மா அப்பாவை பாத்தியா என்ன பொம்பளை புள்ள வேணும்னு ஜாடையா கேக்குறாரு எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா நல்லா தான் இருக்கும் போல இருக்கு எப்ப பத்தி தரப்போ பேசாம இரு ராஸ்கோல் அப்பா சுடு தண்ணி வச்சிருக்கேன் சீக்கிரம் வந்து குளிங்க என்ன முத்தம்மா இவன் எப்படி இருக்கா எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியா போகும் ஆமா நீ வளர்த்து வச்சிருக்கிற லட்சணத்துக்கு இவனை எதை கட்டிக்க போற என்ன இப்படி சொல்றியே எங்க அண்ணன் மக அண்ணலட்சுமி இவனுக்குனே பிறந்து தள தளன்னு வளர்ந்து நிக்கிறாள்ல நீ சொல்றதும் சரிதான் இவனுக்கு அவதான் சரியான ஆளு அப்பா பகலெல்லாம் வேலை செஞ்சுட்டு இப்படி பச்சை தண்ணியில குளிக்கிற சுகம் இருக்கு ஆஹா ஐயோ இவகிட்ட மாட்டா நம்மள பணியாரத்துக்கு மாவாட்டிருவாள மாப்ள என்ன பார்த்து பம்புறியா இந்த வார உன்ன ஒரு வழி இன்னைக்கு ஐரம் மீன பிடிச்ச வேண்டியதுதான் என் துண்டு வர தண்ணியில படிச்ச சும்மாட்டு வந்துட்டே நிக்கிறேன் உக்கார் நீ
சமாளிக்க முடியாது வசதியா வேட்டி மட்டும் சிக்கிட்டு வாங்க மோட்டார் தண்ணிக்குள்ள நாமத்த மகளே இவே என்னன்னா வந்து நானோ என் மதனி மதனி என்ன இங்க வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க அவங்க வாராக வராங்க எந்திரடி எந்திரியா வாமா வா எப்ப வந்த என்னது கையில கயிறு எல்லாம் வச்சிருக்க கயிறு தான் வேற வழி இது இவருக்கு இது இவருக்கு இது எனக்கு அம்மா எனக்கு அந்த கயிறு தான் வேணும் இதுவா வேணும் இந்தா வச்சுக்க இந்தா இத நீ வச்சுக்க மூணு பேரும் ஒட்டு மொத்தமா தூத்துல தொங்க போறோம் ஐயோ இப்ப என்ன நடந்துச்சு இன்ன என்ன நடக்கடா ஒத்தைய போற பொண்ணு கைய புடிச்சு இழுத்து தண்ணிக்குள்ள அமுக்கி கசமுசா பண்ணி ஊரே சிரிக்க முடிய பண்ணி விட்டானே சொல்லிடுதா அது அவரே தான் கேக்கணும் அம்மா நீ சும்மா இருயா இந்த பார் மதனி என் மகனை நான் அப்படி எல்லாம் வளக்கல பொண்ணுங்கள கண்டால காது தூரம் ஓடுவா உன் மகன அவங்கட்ட வம்பிடுத்து நீ சும்மா இரு ஏன்டா ஏ என்ன இருந்தாலும் உன் மகளை கட்டிக்க போற இவன் தானே இதை என்னமோ பெருசுபடுத்துறிய இந்த பார் முத்தம்மா கோழி ஈழி அடிச்சு சோத்த போடு எல்லாம் சரியா போயிடும் நான் அப்பவே சொல்லல எங்க அண்ணனுக்கு தங்கமான மனசுன்னு என் திட்ட பழிச்சிருச்சுல்ல
அண்ணா என்ன ரொம்ப கோபமா வர்றீங்க சட்டையா இது பின்ன இது அண்டராயிருங்களா நீ என்ன சட்டையா தேய்ச்சிருக்கற ஒரே சுருக்கமா இருக்குது இந்த சட்டையை போட்டு பொண்ணு பார்க்க போனா பொண்ணு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாயா ஓ இந்த சட்டையில இருக்கிற சுருக்கத்தை பார்த்துட்டு தான் பொண்ணு உங்களை பிடிக்கலன்னு சொல்லிச்சா எங்க உங்க மூஞ்சிய கொஞ்சம் காட்டுங்க இந்த சுருக்கத்தை பார்த்தா எவளுக்குடா பிடிக்கும் இதெல்லாம் ஒரு மூஞ்சின்னு வச்சிட்டு நீங்க எல்லாம் பொண்ணு பார்க்க போறீங்க டேய் இந்த சுருங்கற மூஞ்சிய கழட்டி எங்கட்ட குடுத்துட்டு போ வெள்ளாவில வச்சு ஓவர் மண்ணு போட்டு புடிஞ்சு நல்லா இஸ்திரி போட்டு குடுக்குறேன் இந்தாடா இனிமே சட்டை கிட்ட இருந்து தேய்க்க வந்தா கழுந்து விட்டு கடி குடு போடா இந்தியாவுல சட்டை எதுக்கு போடுறேன்னு தெரியாம அலையறானுங்க ஐயா அசகி அசகி இந்த பொண்டாட்டிகளே இப்படி தான் மூணு முடிச்சு போட்டா வரமாட்டாளுங்க இனிமே ரெண்டு முடிச்சு தான் போடணும் கூப்பிங்களா மாமா கூப்புள்ளடி கூப்பாடே போட்டேன் நான் கூப்பிட்டது ஏழு வீடு தாண்டி எட்டாவது வீட்டுக்கு இருக்கிற எருமை கண்ணு போட்டுருச்சு ஒப்ப உனக்கு வச்ச பேரு மூக்காயி நான் ஏன் வாசிக்கனு வச்சு தெரியுமா மிஸ்டர் வள்ளூரோட மிஸ்ஸஸ் வாசிக்க தெரியுமா தெரியாது மாமா ஆ தெரிஞ்சுக்க அந்த அம்மா ஒரு நாள் கிணத்துல தண்ணி அடிச்சிட்டு இருந்தாங்க அப்ப வள்ளுவர் வாசகின்னு குரல் கொடுத்தாரு அந்த அம்மா வாளியை அப்படியே விட்டுட்டு என்னங்க மாமான்னு வந்து கேட்டுச்சு ஐயோ வாளி கிணத்துல விழுந்திருக்குமே விழல அப்படியே அந்தரத்துல நின்னுது அதுக்கு காரணம் அந்த அம்மா புருஷ மேல வச்சிருந்த பக்தி அப்படி பொண்டாட்டினா அப்படி இருக்கணும் நீங்க தான் பொண்டாட்டின்னு இருக்கீங்களே உங்க பேரை சொன்னாலே போதும் தரையில் இருக்கிற வாளி தம்பி கிணத்துக்குள்ள தானா குதிக்குது இனிமே நான் கூப்பிட்ட உடனே நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு வந்து என்னங்க மாமான்னு சரிங்க சொல்றீங்க போடே சே எங்க போச்சு இந்த வேலைக்கார நாய்களை காணோம் என்ன சொறி நாய்ங்க எல்லாம் லைன் கட்டி போறீங்க தங்கச்சிக்கு இட்லி கொடுக்க போறேன் எப்போ இட்லி ஜன்னல தான் கொடுப்பீங்க இன்னைக்கு என்ன வீட்டுக்குள்ள வேலை சேர்ந்து மூணு மாசம் ஆச்சு தங்கச்சி இன்னும் முழுசா பார்த்ததில்ல என்ன அதனால உழைச்சு வச்சப்பட்டேன்னு முழுசா பார்த்தா நீ என்ன பண்ணுவ டேய் வசப்படுறதுக்கு உணர்ச்சியே எல்லாம் பண்ணிடுவோம் மகனே எப்பவும் போல தங்கச்சிக்கு ஜன்னல் இட்லி கொடுத்துட்டு கழுதிங்க படுக்கிறது போய் படுத்துங்க போடா பாருடா என் தங்கச்சிக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல மாப்பிளை பார்த்து அமெரிக்காவில கல்யாணம் பண்ணி ஆப்பிரிக்காவில ஃபர்ஸ்ட் டைம் நடத்தி சைனாவில பிரசவம் பார்க்கலாம் இருக்க இந்த சொரி நாயகன் லவ்ஸ் பண்ண பாக்குது தேர்தல் செய்திகள் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் ஆளும் கட்சி நாடு முழுவதும் மகத்தான வெற்றி பெற்றுள்ளது ஆனாலும் வழக்கம் போல் இந்த தேர்தலிலும் மருதக்கோட்டை தொகுதியில் ஆளும் கட்சி வேட்பாளர் சிங்கமுத்து 30 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர் தேவநாதன் வழக்கம் போல் வெற்றி பெற்றார் இந்த தேர்தலிலும் மருதக்கோட்டை மக்கள் யாரும் வாக்களிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அந்த தொகுதி வேட்பாளரின் தோல்விக்கு ஊர் தலைவர் தங்க பாண்டியரே காரணம் என்று அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன ஐயா ஐயா உங்களை பார்க்க மந்திரி வந்திருக்காரு ஏதோ முக்கியமான சமாச்சாரமா உங்ககிட்ட பேசணுமா உங்களை கையோட கூட்டி வர சொன்னாங்க எல்லாம் சினிமா இருக்கு அப்பா யாரோ மந்திரி வந்திருக்காரா நான் போய் பார்த்துட்டு வந்துறேன் நீ ஏற ஓரம் கட்டிட்டு விதப்பவத அவ மட்டும் உழுவிட்டே பொம்பளைங்களா இந்த பக்கம் விதப்பு முடியறதுக்குள்ள புள்ளெல்லாம் பறக்கிறீங்க இல்ல நீங்களும் வரசா வந்துருக்கடா நீ வாட தலைவரு உங்ககிட்ட ரகசியமா பேசிட்டு வர சொன்னார் நீங்க அரசியல்வாதி எப்படி வேணாலும் பேசலாம் நான் ஊருக்கு பொது மனுஷன் ஜனங்களுக்கு தெரியாம எதுவும் பேசுறது இல்ல நீங்க என்ன பேசணுமோ அவங்க கிட்டே பேசிருங்க ஜனநாயக நாட்டுல ஓட்டு போட வேண்டியது மக்களுடைய கடமை உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க அரசாங்கத்து கிட்ட எடுத்து சொல்லி நான் செஞ்சு தர்றேன் உழுகிறவனுக்கு நிலம் வேணும் உழைக்கிறவனுக்கு தொழில் வேணும் இருக்கிறதுக்கு வீடு வேணும் எல்லா பிள்ளைகளுக்கும் படிப்பு வேணும் படிச்சவனுக்கு வேலை வேணும் பசிக்கிறவனுக்கு சோறு வேணும் பொம்பளைய மானத்தோட வாழ்றதுக்கு பாதுகாப்பு வேணும் செய்ய முடியுமா உங்களால இதெல்லாம் உங்க தலைவர் செஞ்சிட்டாரா எனக்கு மூணு பொம்பளை பிள்ளைங்க மூணையும் தலைவர் தான் கட்டி கொடுத்தார் எங்க ஊர்ல பிறக்கறதுல இருந்து செத்த மண்ணுக்குள்ள போற வரைக்கும் அத்தனையும் தலைவர் பொறுப்பு தான் இதையெல்லாம் செய்யாத அரசியல்வாதி இந்த நாட்டுக்கு எதுக்குங்க அப்போ அரசியலே தேவையில்லைங்கிறீங்களா அரசியலே தேவையில்லைன்னு நான் சொல்லலையா சுத்தமான அரசியல்வாதிகள் தேவைன்னு சொல்றேன் ஏயா இது காந்தியோட நாடுதானே அவர் தானே வெள்ளக்காரங்கிட்ட இருந்து நமக்கு இந்த நாட்டை மீட்டு கொடுத்தாரு அவர் எந்த லட்சியத்துக்காக சுதந்திரம் வாங்கினாரு இந்தியாவை எப்படி எல்லாம் உருவாக்கணும்னு ஆசைப்பட்டாரு இந்திய மக்களை எப்படி எல்லாம் வாழ வைக்கணும்னு கனவு கண்டாரு அதை யாராவது நினைச்சு பாத்தீங்களா இந்தியாவினுடைய முன்னேற்றமே கிராமங்களை நம்பித்தான் இருக்குன்னு மகாத்மா காந்தி சொன்னாரு காமராஜர் சொன்னாரு
அரசாங்கம் கிராமங்களுக்கு ஒதுக்குற நிதி அரசியல்வாதிகள் கைக்கு போகாம நேரடியா மக்களுக்கு போய் சேரணும்னா ராஜீவ் காந்தி பஞ்சாயத்து ராஜ்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு அந்த முறையில தான் நான் இந்த கிராமத்தை நடத்திட்டு இருக்கேன் ஐயா உங்க தலைவர்ட்ட போய் காந்தியினுடைய கொள்கையை நிறைவேற்ற சொல்லுங்க அப்பவே இந்த கிராமத்தை உங்க கையில ஒப்படைச்சிட்டு நான் சேவனேன்னு இருந்தறேன் என்ன பாக்குறீங்க போங்க தொகலிங்கா தொகலிங்கா நான் தாங்க யார் நீங்க என்ன வேணும் நாங்க இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி துணியை காடைக்கு எடுத்துக்கறோம் பார்த்துக்கு 2000 துணி விழும் அது துவைக்கிற காடைட்ட ஓன குடுக்கறானு பாக்குறோம் ஒரு உருப்படி விளக்குறதுக்கு என்ன கேக்குற உருப்படிக்கு 1 ரூபாய் என்ன வாரத்துக்கு 2000 ரூபாய் மாசத்துக்கு 8000 ரூபாய் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் அப்ப 10 வருஷத்துக்கு 10 லட்சம் இந்த ஏரியாவுலயே நான் தான் லட்சாதிபதியா இருக்க முடியும் பாட்டி விட்டற கூடாது மடக்கிரணும் நான் நமக்குள்ள என்ன பேரம் பேசிது பாங்க நான் தாகத்துக்கு ஏதாவது சாப்பிட்டு போவீங்க உங்களுக்கு தாகம் இருக்கும்னா பசகி நாலு மோர் கொண்டா ஐயோ அரையும் குறையுமா வந்து நிக்கிறாளே இப்ப நான் இவளை உள்ள போக சொன்னா கான்ட்ராக்டர் கசா முசா பண்ணி பல லட்சக்கணக்கான ரூபாய் லாஸ் பண்ணிடுவானே ஆஹா ஏவன் சூப்பர் லட்டு அது வந்துங்கன்னா என்னங்கண்ணா நல்ல பாவம் மாதிரி சீர்றீங்க ஒண்ணும் பேசக்கூடாது உன் தொழில் ரகசியம் எல்லாம் எங்களுக்கு புரிஞ்சு போச்சு நினைவு சொல்லி இருந்தா தான் நாலு காசு சம்பாதிக்க முடியும் ஐயோ வா போலாம் ஏய் என்ன கைய வருவா என்ன கைய புடிச்ச என்ன அடிச்சிட்ட இல்ல உன கான்ட்ராக்ட் கிடையாது போ ஆமா இது பெரிய 14 க்கு மாடி கண்டிட்டு பழைய துணி நாயே போடா போடா ஏய் தம்மர் வச்சு போடா போடா போ ஏண்டி இப்படி ஆப் ட்ரெஸ்ல வந்த நீங்க தான சொன்னீங்க நான் கூப்ட உடனே வரணும்னு நான் குளிச்சிட்டு பொடவ கட்ட போனேன் நீங்க கூப்டீங்க நான் வந்துட்டேன் நல்ல வேளை நீ குளிச்சிட்டு இருக்கும்போது நான் கூப்பிட மாட்டேனே மை மிஸ்டேக் இந்த பாரு இனிமே நான் கூப்டா 10 நிமிஷம் நீ லேட்டா தான் வரணும் தெரியதா போ இந்த ஜென்மத்துல உடம்ப விக்கிறதாண்டி உனக்கு தொழில் ஞாபகம் வச்சுக்க என்ன பல மாதிரி நேரம் யார் நீ மதுரை வீரன் கத்தி மாதிரி கண்ணு உன் பேர் என்ன ஊர் வச்ச பலாச்சோள மாதிரி உதடு அம்மா எந்த ஊர் யாரையும் காணும் ஒரு தட்டு தட்டிலாமா தக்காளி பழம் மாதிரி நிறம்னு சொல்லிருப்பியோன்னு நினைச்சேன் மதுரை வீரன் கத்தி மாதிரி கண்ணுன்னு சொல்லிருப்பியோன்னு நினைச்சேன் தேல்ல ஊற வச்ச பிளான்சோல மாதிரி ஓதோடுன்னு சொல்லிருப்பியோன்னு நினைச்சேன் கோழி திருடன களவாணி பயலாட்ட அவளை ஒரு சுத்து சுத்தி வந்து குட்டியில இப்படி ஒரு தட்டு தட்டி இருப்பியோன்னு நினைச்சேன் அதெல்லாம் இல்லையா வாடுவா எங்க மருத வீரன் கத்தியவா கண்ணுக்குள்ள வச்சிருக்க காணா எதுக்கு நீ அழுகுற உன் பேர் என்ன ராசாத்தி பரவாயில்ல பேசுற இந்த பாரு இனிமே நீ என் கூட தான் இருக்கணும் வந்துரு பயல நம்ப முடியாது
ராஜா ராஜா நான் சொல்றதை கேளுடா இனிமே பொண்டாட்டி எழுத்து பேசவே மாட்டேன்டா ராஜா அடிச்சா கூட நான் பொறுத்துக்கிறேன்டா என்ன விட்டு மட்டும் போயிடறாடா ஆத்தா 50 தூரம் சொல்லு எங்கடா போற தனி குடித்தன போறேன் தனி குடித்தனமா ஏடா பொண்டாட்டி பேச்ச கேட்டு ஆத்தால விட்டு போறே அறிவு இருக்கா உனக்கு பொண்டாட்டி போனா வேற பொண்டாட்டி கேட்டீங்களா ஆத்தா போனா வேற ஆத்தா கொண்டாட முடியும் பொண்டாட்டி போனா போட்டோம் பேச மாத்தலோட இரு அட ஆறற இவனா இருக்கான் பகல்ல ஆத்தாவோட இருந்திரலாம் ராத்திரி படுக்க பொண்டாட்டி கூட படுக்கணும் ஏ ஆ பொண்டாட்டி கட்டி பாரு அப்பதான் ஆம்பளோட கசம் புரியும் ஏயா வர பெரிய இல்லையா இப்ப இங்க வந்துட்டேன் ஏதா நல்ல பையலாச்சா ஏன் இப்படி போறா அத ஏன் கேக்குற ராசா கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா மேல உயிரே வச்சிருந்தா மகராசி வந்தா என்ன மந்திரம் பண்ணாளோ என்ன மாயம் பண்ணாளோ என்ன பிரிச்சு விட்டு கூட்டிட்டு போறா ராசா அப்போ பொண்டாட்டி வந்தா அம்மா கிட்ட இருந்து நம்மள பிரிச்சுடுவாளா யப்பா இந்த ஜென்மத்துல நம்ம பொண்டாட்டி கட்டக்கூட ராசாமி சிக்கு புக்கு ரயிலே சிக்கு வாழோ மயிலே तुम्हें இப்போ நீ எதுக்கு இங்க வந்த? துணி போட வந்த. துணி எங்க? இதோ டட்டடா. இல்ல டேய், இது ஒரு துணி. இத போடுறதுக்கு 3 வருஷமா நீ எங்க ஆத்துக்கு வந்துட்டு இருக்கறியா? மேட்டர பசக்கன புடிச்சிட்டு. ஆ சரி, உன் வேட்டி குடு. அண்ணா, வேட்டி விடுங்க அண்ணா. வேல போடா. என்னடா முத்துகர்ப்பா, உள்ளே பள்ளி கூடத்துக்கு அனுப்புற இல்ல? ஆமாங்கயா. நல்லா படிக்க வை. சரிங்க. ரூபா வண்ண வீட்டுக்கு வந்து வாங்கி. ஐயா ஐயா. என்ன சரசு? சாராயில ஊருக்குள்ள என் புருஷன் சாராயம் குடிச்சிட்டு வந்துட்டாரியா? மலச்சாமி நம்ம ஊருக்குள்ள சாராயமே வரக்கூடாதுன்னு தெரியும்ல தெரியுங்கய்யா என்னடா குடிச்ச நான் வேணும்னு சாராயம் குடிக்கலையா சந்தைக்கு போன இடத்துல என்ன ஏமாத்தி சாராயம் குடிக்க வச்சிட்டாங்க அட நம்ம ஊரே பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் தப்பு தப்பு தான்டா ஏன் மகனா இருந்தாலும் தண்டனை தண்டனைடா எல்லாம் பெரிய மருது ஐயா இல்லங்கய்யா இல்லங்கய்யா இனிமேல் குடிக்க மாட்டேயா இனிமேல் தப்பு பண்ண மாட்டேயா என்ன மன்னிச்சிடுங்கய்யா ஐயா அடிக்காதீங்க ஐயா இனிமேல் குடிக்க மாட்டேயா சத்தியமா நான் குடிக்க மாட்டேயா என்ன மன்னிச்சிடுங்கய்யா ஐயா நான் மன்னிச்சிடுங்கய்யா நான் இனிமேல் குடிக்க மாட்டேயா எல்லாரும் நல்லா கேட்டுங்க நம்ம ஊருக்குள்ள இன்னையில இருந்து 15 நாளைக்கு இந்த பயலுக்கு யாரும் பச்ச தண்ணி கூட கொடுக்க கூடாது ஏண்டி கத்துற நான் என்ன கற்பிச்சானே சத்தம் மொத்தம் மூச்சு ஊத்தி கொன்னுறேன் கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு என்ன உன பிடிச்சிருக்கா சொல்லு என்ன கை எடுக்க போறேன் பிடிச்சிருக்குன்னு சொல்லணும் அங்க என்னடி சத்தா கேப்பையில அள்ளி வச்சிட்டியா அள்ளி வச்சிட்டேன் உனக்கேக்குள்ள பூச்சி போட்டு வந்தீங்க ஒண்ணும் இல்ல நல்லா பாத்தியா பாத்துற பாத்துற அதுக்கேண்டி இப்படி பதறற யாரா ஏண்டி மரம் மாதிரி நிக்கிறிய தூக்க முடியாம கஷ்டப்படுறல குடி ஆத்தா இந்த பானை இப்படி மேல தூக்கி நீங்க போங்க நான் வச்சுக்கிறேன் நீ கிழிச்ச உடைச்சிருவே எங்க ஆத்தா எனக்கு சீதனமா கொடுத்த பானை தூக்கு மொள்ள மொள்ள காத்து கூட போக கூடாது இந்த புளிப்பானை எப்படி இதையும் மேல வச்சிருவோம் நல்ல இறுக்கமா இருக்கும் மொள்ள மொள்ள வெளியெல்லாம்
கத்தாத கத்தாத. என் மேல உனக்கு ஆசை இருக்கா? ஆசை இருக்குன்னு இங்க வந்த? அப்புறம் ஏண்டி சொல்ல மாட்டேங்கிற? வாயை திறந்து சொல்ல. இவ சொல்ல மாட்டா. நான் மறுபடியும் உள்ள போறேன், அந்த பானை எடுத்து மேல வச்சு என்னை கொன்னுரு. இது என்னால தூக்க முடியாதே. தூக்க முடிஞ்சா நிஜமாவே என்ன கொன்னுருவியா? அடி பாவி, உன் அன்பவும் சும்மா விடாது. இவ எனக்கு வேணப்பா, நான் உள்ள போய் சாவேன். எங்க
மகாலட்சுமி நீங்க ரெண்டு பேரும் மருமகளா வந்த நேரம் இந்த வீட்டுல பாலா பொங்கணும். இந்த இது ஓம் புருஷனுக்கு, இது ஓம் புருஷனுக்கு. இருடி எண்ணி பத்தே மாசத்துல கொழு 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 கொழுன்னு ஆளுக்கு ஒரு பேர பிள்ளைய பத்தி என் கையில கொடுத்துடணும். என் ரெண்டு பிள்ளைங்களையும் நான் தூக்கி வளர்த்த மாதிரி என் பேர பிள்ளைங்களையும் நானே தூக்கி வளர்க்கணும். இருடி உங்க ரெண்டு பேர்ல எவ முதல்ல வாந்தி எடுக்கிறாளோ அவளுக்கு இந்த 15 பவுன் சங்கிலிய போடுவேன். அத்தை எத்தனை பவுனே? 15 பவுனே. சங்கிலி எனக்கு தா. மாமா இத மட்டும் ஐயையா, இவ போற வேகத்தை பார்த்தா காலையிலேயே சங்கிலி கேப்பா போல இருக்க. நீ ஏண்டி நிக்கிற? உனக்கு சங்கிலி வேணாமா? அடி போடி, இவ அரப்புலதான் பெத்துக்குவா போல இருக்கு. மாமா மாமா மாமாய் ஏய் எதுக்கு எழுப்புன? கண்டதெல்லாம் சொல்லி எங்க அம்மா மனசை கெடுத்து தாலி கட்ட வச்சிட்டல. தாலி கட்டிட்டா மட்டும் எங்க அம்மா கிட்ட என்ன பிரிச்சிட முடியுமா? இந்த ஜென்மத்துல எவ வந்தால எங்க அம்மா கிட்ட பிரிக்க முடியாது. நான் ஏன் மாமா உங்களை பிரிக்க போறேன்? தெரியுண்டி, இப்படிதான் ஒட்டுவீங்க, உரசுவீங்க, புருஷனை மைக்கி கைக்குள்ள போட்டுவீங்க, அதுக்கப்புறம் அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துட்டு போடுவீங்க. நான் எவ்வளவு பாத்திருக்கேன். பாலு குடி மாமா. பால் தானே? இதெல்லாம் உங்க அப்ப விட்டு பாலா? ஏன் விட்டு பால் கொண்டா? மாமா மாமா, எனக்கு எனக்கு அம்மாவோட சங்கிலி வேணும். இந்த வீட்டையே கொள்ளடிக்கிற திட்டத்தோட வந்திருக்கியா காலவாணி பையா குடும்பம்? அப்படிலாம் சொல்லாத மாமா, நான் முதல்ல வாண்டி எடுத்து சங்கிலிய வாங்கணும். ஐயோ அம்மா காலம் தூண்ணுமே. மாமா அப்பா தப்பிச்ச. யாரு அடி ஆத்தே? ஐயா என்னைய எங்க வந்து உட்கார்ந்திருக்க? பின்ன உனக்கே ஒரு காலம் தூடுவா? நல்ல காதையே கெடுத்தியே, இன்னைக்கு உனக்கு முத ராத்திரியா? கிறு கிறு பிடிச்சு போச்சா? அந்த பொண்ணு அங்க தனியா உட்கார்ந்துருப்பா, இங்க வந்து காலை பிடிக்கிற கையை பிடிக்கணும். எந்திரி. அவ கிடக்கிறமா, அவளை பத்தி உனக்கு தெரியாது. அவ பெரிய திட்டத்தோட வந்திருக்கா, நீ காலை கூட. நான் இங்கே படுத்துக்கிறமா, அவளை பார்த்தாவே பயமா இருக்கமா, அவங்கிட்ட இருந்து திருச்சி பாக்குறமா? இது என்ன அவளை விட இனிப்பா? வந்ததோ அவளா வீரமா? சோத்து சட்டிய கழுவி வைக்கணும், காலையில இட்லி சுட துணி எல்லாம் எடுத்து வைக்கணும், கோழி எல்லாம் அடைச்சு வச்சாச்சான்னு பாக்கணும், அப்புறம் ஆட்டுக்கு அகத்துக்கீரை போடணும், எருமாட்டுக்கு புண்ணாக்கு வைக்கணும், பசு மாட்டுக்கு பாவாடை கட்டணும். ஐய பசு மாட்டுக்கு யாராச்சும் பாவாடை கட்டுவாளா? சேச்சே பாவாடை கட்ட மாட்டாங்க, சீலதான் கட்டுவாங்க. கண்ணு இன்னைக்கு நமக்கு முத ராத்திரி. முத ராத்திரி என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? இப்ப கெட்டியது புத்திசாலித்தனமான கேள்வி. வா என் பக்கத்துல உட்காரு, நான் சொல்லி தரேன். உட்காரு உட்காரு. அங்க கண்டியா? பரவாயில்ல, நானே உங்ககிட்ட வரேன். என்ன என்னாச்சு? எங்க என் புள்ள? ஏண்டி கத்துன? அவரு 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 என்னை தொட வர தொட வர்றாரா? ஏண்டி மொத ராத்திரில தொடாம பின்ன என்ன சாமி அங்கும்பிடுவான்? இந்த பாரு, பொழுது விடியற வரைக்கும் மூச்சு கிச்சு விடக்கூடாது. சத்தம் போட்ட மூச்ச பிடிச்சு விடுவேன். ஆமா ஐயா, நான் போறேன் ஐயா, நீ கதவை முடிக்க. இப்ப என்ன பண்ணுவ? இப்ப என்ன பண்ணுவ? ஆடாடாடாடாடா, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வழி பண்றதுக்குள்ள என்னங்க எப்பவும் சாப்பிட்டோன்னு படுத்துருவியே? என்ன பண்றதுன்னு யோசிச்சிட்டு இருக்கேன். நல்லா யோசிச்சிய.
அம்மா நீ என்ன சொல்லி பந்தயம் போட்ட? யார் முதல்ல வாந்தி எடுக்கறாங்களோ அவங்களுக்கு சங்கிலி போடுறேன்னு பந்தயம் போட்டேன். பந்தயத்துல நீயே ஜெயிச்சிட்டேனா? என்னது? முதல்ல நீயே வாந்தி எடுத்தாலும் நகை உனக்கு தானே. அதுக்கு பந்தயத்துல நம்மளும் கலந்துக்கோங்க. நல்லா தான் இருக்கு. மாமியார் மருமகளை ஒண்ணா வாந்தி எடுத்தா தானே ஊர் சிரிக்கு. ஊர் பெரிய மச்சம் பேசுற பேச்சா இது? அப்பா இன்னைக்கு ராத்திரி நான் இங்க படுக்கல ஐயா சாமி. உள்ளேருக்கு தான் முதல் ராத்திரி பெருசுக்கன வந்துச்சு. வீட்டுல யாருங்க? வாங்க வாங்க வாங்க. டிரெஸ் எல்லாம் பார்த்தா பெரிய எடுத்து பையன் மாதிரி இருக்கு. வாங்க உட்காருங்க. கோருங்க கோருங்க. யாருங்க நீங்க? நான் யாருங்க இருக்கட்டும். இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? நானுங்க என் சம்சாரம்ங்க. மூணு வேலைக்காரன் நாயங்க. வேலைக்காரங்க பத்தி தரக்குறவ பேசினா எனக்கு பிடிக்காது. சரிங்க, வேலைக்கார முதலாளி நாயங்க. வேலை சொல்லு. என் தங்கச்சி ஒண்ணுங்க. தங்கச்சி கல்யாணம் ஆச்சா? கல்யாணத்தை பத்தி கேக்குறாரு. ஒருவேளை தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்திருப்பாரோ? மாப்பிள்ள லண்டனா இருக்குமோ? சே, லண்டனா இருந்தா வெள்ளையா இருப்பாங்களே. லண்டன்லயே போகூண்டுல வேலை செய்யறவா இருந்தா கருப்பா தான் இருப்பாரு. புகக்கூண்டுல வேலை செஞ்சா என்ன, கறிக்கூண்டுல வேலை செஞ்சா என்ன, நமக்கு தேவை லண்டன் மாப்பிள. தங்கச்சிக்கு என்ன கல்யாணம் ஆகலீங்க? அப்ப எனக்கு வேலை வேணாங்க. என்னது வேலையா? நீ வேலைக்கு வந்த நாயா? எஸ். அதுக்கா கால தூக்கி இங்க வச்சிருக்க? ஆமா. ஏன் இங்க வைக்கிறதானா? எட்டாதுங்க. தெரியும் எனக்கு. கண்ட கால கண்ட கண்ணாடியா போறா சிகரெட்ட? என்னடா பேக்கல? ஒண்ணும் இல்லங்க. இதையா தூக்கிட்டு வந்த மேல கட்டா கையா? கட்டா கையா தூக்கடா. துணியா தூக்கிடுங்க. போடாத தொடங்க. போடுறாங்க போட்டுங்க. நாய் நாய் நாய். வேலைக்கு சேர வந்த நாய் வயசு பொண்ணுக்கான கேட்ட? வயசு பொண்ணுங்க முதல்ல கண்ணடி பாளுங்க, அப்புறம் லவ் பண்ணுவாளுங்க, அப்புறம் ஊரை விட்டே ஓடிடலாம் வாங்கன்னு சொல்லுவாளுங்க. ஊரே கத்திக்கம் போட தெரிஞ்சிட்டு வரும். இது ஏங்க? என்னங்க இந்த நாய் எது கூப்பிட்டு? நீ அண்ணே இந்த காலத்துல இப்படி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாதுன்னு. அவருக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. என்ன தெரியும் உனக்கு? கும்பல் கசக்கல் புளியல். என்னது சரிகமா பதினி சாவா? கும்பமே கசக்கவே புளியவங்க. ஓ நீ நம்மளா? ஆமாங்க. சரி தங்கச்சி ரெக்கமெண்டேஷன் பண்ணிச்சு. யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க் யூ. என்னுடைய பெட்ரூம் எங்க இருக்கு? கண்ணாடி கழட்டு. அங்க பாரு, ரெண்டு கழுது கட்டி இருக்கல்ல, அதுக்கு சென்டர் கொஞ்சம் கேப் இருக்கல்ல, அங்க போய் குடிஞ்சு நிலுக்க. போனா ராசாத்தி. ஐயோ என் தங்கம், வாந்தி எடுத்துட்டியா? வாந்தி எடுத்துட்டியா? அன்னலட்சுமி, புள்ள புள்ளேன்னு புருஷனை விரட்டிக்கிட்டே தெரிஞ்சவ நீயே. நீ இல்ல முதல்ல வாந்தி எடுத்து சங்கிலி வாங்குவேன்னு நினைச்சு இவ வாந்தி எடுத்துட்டாளே. ஏத்தா புருஷன் பக்கத்துல வரும்போதே ஐயா அம்மா ஐயா அம்மாம்பே. இது மட்டும் எப்படி சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டி? நீ தாண்டி பந்தயத்துல ஜெயிச்ச. போட்டுக்க போட்டுக்க, மகராசியா போட்டுக்க. ஓடி போய் உன் புருஷன் சொல்லிட்டு வா. ஓடு. என்ன சொல்ற நீ? அவரு அவங்க அம்மாவுக்கு பிள்ளையா இருக்காரே தவிர என் புருஷனா ஆகவே இல்லைங்க. அடங்க ஒக்கமக்க, தங்கப்பாண்டிய குடும்பம் ஊருக்கே படியடக்கிற குடும்பமாச்சே. அந்த பரம்பரையில ஒரு அஞ்சாறு புள்ளையாவது பிறந்தா தானே ஊருக்கே நல்லது. இவன் அதுக்கே ஒத்துக்க மாட்டேங்கிறானா? அம்மாடி நீ போய் முதல் ராத்திரிக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணு, இவனை நான் பாத்துக்கிறேன். என்ன இது? சேலை பாவாடை ரவிக்க உனக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். கட்டிக்க. நான் என்ன பொம்பளையா? பின்ன ஆடு மாடு கூட அஞ்சாறு நாள் சேர்ந்தாப்புற சுத்தினா ஏழாவது நாள் குட்டி போட்டுருதுப்பா. கல்யாணத்தை பண்ணி கன்னிகளையா பொண்டாட்டி வச்சிருக்கிற பேர் ஆம்பளையா? அண்ணே இந்த பொம்பளைங்க பத்தி உனக்கு தெரியாதுனே, அவளுங்க நம்பணும் பார்த்தா இருந்து நம்மளை பிரிச்சுருவாங்க. ஆமாப்பா ஆமாப்பா, நீ பெரிய ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்ட. ஊர்ல கல்யாணம் பண்ணும் பூரா ஆத்தா அம்போடு தெருவில் தான் விட்டா. ஆம்பளைங்க ஸ்ட்ராங்கா இருந்தா பொம்பளைங்க என்னடா பண்ண முடியும்? இந்த பார், ஒரே நல்ல கல்யாணம் பண்ண உங்க அண்ணன் ஆம்பளைன்னு நிரூபிச்சுட்டான். அதே மாதிரி உன் பொண்டாட்டி நீ வாந்தி எடுக்க வைக்கல, நீ ஆம்பளை இல்லைன்னு தெரு தெருவா வீடு வீடா நானே போய் சொல்லுவேன். அப்புறம் நீ தலை காட்டவே முடியாது. இந்த பார் தம்பி, மல்லிகை பூவை உங்களுக்கு தாண்டா விக்குது, வாங்கி உறிஞ்சுங்கடா.
தம்பி, இந்த நாட்டையே ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சியோட தலைவன் நானு. அரசாங்கமே என் கையில் இருக்கும்போது நீயா ஒரு அரசாங்கத்தை நடத்தக்கூடாது தம்பி. ஆமா, எதுக்காக இந்த ஊர்க்கண்ணுடைய எல்லாம் ஓட்டு போட விடாம தடுக்கிற? இந்த நாட்டுல எத்தனை கிராமங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எத்தனை பேர் விவசாயத்தையே நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவங்க அன்னாடு வயிற்றுக்கு தேவையான அரிசி, பருப்பு, உப்பு, புளி, மிளகா அதல எந்த அளவுக்கு ஏறி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தம்பி, இதெல்லாம் எனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயம். இந்த நாட்டுல எவ்வளவு சாராய கடை இருக்குன்னு கேளு சொல்றேன். ஒரு சாராய பாட்டிலுக்கு கமிஷன் எனக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு கேளு சொல்றேன். எவ்வளவு பேரு கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்கன்னு கேளு சொல்றேன். என் கட்சியில எவ்வளவு ரவுடி பசங்க, கொலகார பசங்க இருக்காங்கன்னு கேளு சொல்றேன். இதையெல்லாம் விட்டு விட்டு என்னென்னத்தையோ கேக்குறியே தம்பி. இன்னைக்கு இந்த மாதிரி ஆளுகளை வச்சுதான் அரசியலே நடத்த முடியுது. இதுல நீ எடுத்து புதுசா கழிக்க போற வழக்க இல்லை. நீங்க சொல்லுங்க. ஆமா, இவ்வளவு நேரமா இல்ல கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, நான் ஒன்னு ஒரே ஒரு கேள்வி கேட்டுமா? இந்த ஊருக்கு தலைவன் சொல்லிக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? என்ன தகுதி இருக்கா? பாரியா, பாரு, இதெல்லாம் என்ன தெரியுமா? இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்குறதுக்காக வெள்ளக்காரங்கிட்ட வாங்கின அடி, துப்பாக்கியால சுட்டா, ஊசுகாலால எட்டி உதைச்சா, அதெல்லாம் அப்ப வலிக்கலையா? ஏ, நம்ம நாடு நம்ம கைக்கு வரணும், நம்ம நாடு சொர்க்க பூமியா மாறணும், நம்ம மக்களுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படணும், அதனால இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கிய தீரனுங்கிற வெறி. இன்னைக்கு நம்ம இந்தியாவை அரசியல்வாதிகள் வச்சிருக்கிற நிலைமையை பார்க்கும்போது ஏண்டா சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம்னு நினைச்சு வேதனையா இருக்கு. அன்னைக்கு வெள்ளக்காரன் அடிச்சானே, அப்ப அது வலிக்கலையா? இப்ப வலிக்குது. இந்த இடத்துல ஒரு எலும்பையே காணும். இதை விட என்ன தகுதி வேணும்? ஆமா, இந்த நாட்டுக்கே தலைவன் சொல்லிக்கிறீங்களே, இதுல ஏதாவது ஒரு தகுதி உங்களுக்கு இருக்கா? அதெல்லாம் இருந்தா நான் தலைவனா இருப்பேனப்பா. சுதந்திரம் வாங்கினப்ப அரிசி விலை 6 ரூபாய் வித்துச்சு. அரசியல் கட்சிக்காரங்க ஆட்சிக்கு வந்தாங்க, கிலோ 3 ரூபாய் கொண்டு வந்தாங்க. திரும்ப வேற ஒரு கட்சிக்காரங்க ஆட்சிக்கு வந்தாங்க, கிலோ 5 ரூபாய் கொண்டு வந்தாங்க. அப்புறம் இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வந்தாங்க, கிலோ 12 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆக எந்த அரசியல்வாதி விலைவாசியை குறைக்கிறதுக்கு பாடுபட்டான்ற? அதனாலதான் சொல்றேன், இனிமே அரசியல்வாதிகளால இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது. மாட்டு லோன் வாங்க போனா 2000 ரூபாய்க்கு 500 ரூபாய் கமிஷன், ஒரு லோன் வாங்க போனா 1000 ரூபாய்க்கு 250 ரூபாய் கமிஷன், ஏழைங்க வீடு கட்டுறதுக்கு லோன் கேட்க போனா 10000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் கமிஷன். இப்படி கமிஷன் பண்ணி நடத்துறீங்களே தவிர எங்கேயே ஆட்சி நடத்துறீங்க? காலத்துக்கு ஏத்த மாதிரி சட்டத்தை மாத்துக்கையா? லஞ்சம் வாங்கினா கைய வெட்டுங்க, ஊழல் பண்ணா காலை வெட்டுங்க, பொது பணத்தை கொள்ளையடிச்சான்னா ஈவி இறக்க இல்லாம தூக்கல போடுங்க. முடியுமா உங்களால? ஏ, நான் இன்னும் கேளப்பையில அப்படி சட்டம் போட்டா முதல்ல என்னத்தான தூக்கல போடுவானுவா? அரசாங்கம் அறிவிக்கிற திட்டங்கள் எல்லாமே பொய்யா இருக்கு, இல்ல மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. ரோடு போட்டா எம்எல்ஏக்கு பங்கு, கால்வா வெட்டினா மந்திரிக்கு பங்கு, பள்ளிக்கூடம் கட்டினா மாவட்ட தலைவருக்கு பங்குன்னு இப்படி பங்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்களே தவிர எங்கேயா முறையா செலவு பண்றீங்க? பிறகு எப்படி இந்த நாட்டை காப்பாத்த முடியும்? ஏங்கண்ணு, இந்தியா பூராவையும் உன் கிராம மாதிரி உருவாக்க முடியுமா? ஏன் முடியாது? மகாத்மா காந்திக்கு பிறகு, காமராஜருக்கு பிறகு, அண்ணாவுக்கு பிறகு வந்த ஒவ்வொரு திருட்டுத்தனமா சம்பாதிச்ச சொத்தை எல்லாம் ஜப்தி பண்ணி பாருங்க. இன்னும் 20 வருஷத்துக்கு ஒவ்வொரு இந்தியனும் உட்காந்துக்கிட்டே சாப்பிடலாமியா? அண்ணன் காவடியா ஆட்சிக்கு போறீங்க, கோடீஸ்வரனா திரும்ப வர்றீங்க. அத சம்பளம் எவ்வளவு? எம்எல்ஏவுக்கு 2000, மந்திரிக்கு 3000. இதை வச்சு எப்படி கோடீஸ்வரன் ஆக முடியும்? மந்திரி ஆகறதுக்கு முன்னால பணக்காரனா இருந்து மந்திரி ஆனதுக்கு அப்புறம் ஏழை ஆயிட்டான்னு ஒரு அரசியல்வாதியை காமிங்க. முதல் ஓட்ட நான் போடுறேன். இந்திரா காந்திய வீட்டு வாசல்லையே சுட்டு கொண்டாங்க. ராஜீவ் காந்திய லட்சக்கணக்கான மக்கள் முன்னாலேயே படுகொலை செஞ்சாங்க. பம்பாயில குண்டு வெடிக்குது, பண்டாப்புல கொலை நடக்குது, எங்க பார்த்தாலும் துப்பாக்கி சூடு. வீட்டுக்கு ஒரு கொள்ளை, வீதிக்கு ஒரு கற்பழிப்பு, ஊருக்கு ஒரு கொலை. இதுக்கு பேர் தான் இந்தியாவா? இதுக்கு தான் நம்ம பெரியவங்க எல்லாம் உயிரை கொடுத்து இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்களா? ஐயா, அரசியல்வாதிகள் எல்லாம் சேர்ந்து இந்தியாவை மறுபடியும் அடிமை நாடா ஆக்கிடாதீங்கயா. இந்துக்களுக்கு ஒரு கட்சி, முஸ்லிம்களுக்கு ஒரு கட்சி, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கட்சின்னு மதங்கள் பேரால கட்சிகளும், நாடாருக்கு ஒரு கட்சி, தேவருக்கு ஒரு கட்சி, நாயுடுக்கு ஒரு கட்சி, அரிஜனங்களுக்கு ஒரு கட்சின்னு கணக்கு வழக்கில்லாத கட்சிகள் இந்த நாட்டுக்கு எதுக்கு? மக்களை துண்டு துண்டா பிரிச்சு கலவரத்தை உண்டு பண்ணி நீங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு. அரசியல இல்லாததுனால அண்ணன் தம்பி மாமன் மச்சாங்கிறது தவிர எங்க ஊர்ல ஜாதியே கிடையாதுயா? உங்களை நுழைய விட்டோம், வீட்டுக்கு ஒரு கொடி, தெருவுக்கு ஒரு கட்சின்னு ஊரையே சின்ன பின்னமாக்கி பல உயிர்களை சாகடிப்பீங்க. இந்த நாட்டை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு கட்சி தானே தேவை? அது எந்த கட்சின்னு சொல்லுங்க. முதல் ஓட்ட நான் போடுறேன். அரசியலே இல்லைன்னா ஒரு ஊர் எவ்வளவு சுபிட்சமா இருக்கும்னு இந்த நாட்டுக்கு எடுத்துக்காட்ட தான் இப்படி ஒரு ஊரை உருவாக்கின. நீங்க வச்சிருக்கிற இந்தியாவை போல இந்த ஊரை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. இந்த ஊரை போல இந்தியாவை மாத்த முயற்சி பண்ணுங்க.
இந்த உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும், இந்த உடம்பு இந்த பூமியில சாயிற வரைக்கும், நான் மண்ணுக்குள்ள போற வரைக்கும் இந்த ஊருக்குள்ள ஒரு கட்சி கொடி கூட கட்ட முடியாது. இது நான் கும்பிடுற காந்தி மேல சத்தியம். ஏல மந்திரி தலைவரே, இவன் ஒண்ணும் படிய மாட்டான் போல இருக்குது. இந்த வீட்டு விட்டு போறதுக்குள்ள இதுக்கு ஒரு வழி சொல்ல விலகணும். மந்திரி பதவி காலி. தலைவரே, இந்த ஆளை மடக்கிறதுக்கு பக்கத்தூர்லயே சரியான ஆள் ஒருத்தர் இருக்கான். யாரு ஐயா? எங்களுக்கு இருக்கிறது அந்த அறக்குள்ளாம், அதுல விவசாயம் பண்ணித்தான் எங்க குடும்பமே உரத்தை கழுவுது. அதையும் நீங்க எடுத்துக்கிறேன்னு சொல்லி நாயமையா? ஊருக்குள்ள உங்களுக்கு எவ்வளவோ நிலம் இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு என் நிலத்துலதான் சாராயம் காய்ச்சுவேன்னு சொல்றது அநியாயம் யா? सारी कत् அரசியலே நுழையாம அமைதியா இருக்கிற அந்த கிராமத்துல அரசியல் நுழையணும், கட்சி கொடி பறக்கணும், சாராய கடை துறக்கணும். ஒண்ணு அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் ஓட்டு போடணும், இல்ல ஓட்டு லிஸ்ட்லயே இல்லாம போயிடணும். செஞ்சிட்ட நீதான் இந்த தொகுதிக்கு எம்எல்ஏ மந்திரி. என்ன மாமா நல்லா இருக்கீங்களா? வெள்ளக்காரங்கிட்ட ஊரை காட்டி கொடுத்தா நீங்க அப்பன வெட்டிங்க. இருந்தாலும் உங்களை பழி வாங்க நினைக்காம வீடு தேடி வந்திருக்கேன். உங்க ஜனங்கிட்ட சொல்லி எனக்கு ஓட்டு போட சொல்லுங்க. கழுத நானும் ஜெயிச்சு ஒரு மந்திரி ஆயிட்டு போறேன். இந்த ஊரே உருவாக்கி இதுக்கு மருத கோட்டன் பேர் வச்சவர் எங்க தாத்தா. தனி ஆளா நின்று ஒரே நேரத்துல 10 வெள்ளக்காரன் தலைய வெட்டி இந்த ஊருக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் எங்க அப்பா. அப்பு, எங்க பாரம்பரியமே இல்லாம போனாத்த இந்த ஊருக்குள்ள கச்சி கொடியும் கரவேட்டியும் நுழைய முடியும். நெத்தி நிறைய பொட்டு, கழுத்து நிறைய தாலி, பழுத்த சுமங்கலி. உங்க வாயில எப்படி ஒரு வார்த்தை வரலாமா? அப்புறம் பழிச்சாலும் பழிச்சிடாது மாமே. எப்படியும் இந்த ஊர்ல எனக்கு ஓட்டு விழுகும். நான் மந்திரி தான் முரட்டா. அத்த நீங்களா மாமாட்ட சொல்லுங்க வாரேன். Hey!
பலத்தால் அவனை ஜெயிக்க முடியும்னு தோணல என்ன அந்த கிழவனோட ரெண்டு பசங்க இருக்கிற வரைக்கும் அவன் அசைக்க கூட முடியாது நம்மளை விட குறைஞ்ச பலசாலிய பலத்தால ஜெயிக்கணும் நம்மளை விட பெரிய பலசாலிய தந்திரத்தால தான் ஜெயிக்கணும் முதல்ல அவன் வீட்டுக்குள்ள குழப்பம் வரணும் குடும்பத்தை தனித்தனியா பிரிக்கணும் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா சாகணும் பத்தியா இதுதான் இதெல்லாம் உன தூக்க வேண்டாம்னு சொன்னது குடு வேண்டாங்க குடுமா நீ என் புள்ளைய மட்டும் சுமந்த போதும் இப்போ என்ன பண்ண போற பாரு உன்னையும் என் புள்ளையும் சேர்த்து சுமக்க போற ஐயோ யாரும் பார்க்க போறாங்க எவன் பார்த்தா எனக்கு என்ன என் பொண்டாட்டிய நான் தூக்குறேன் முருந்தாய் யார் இவங்க எனக்கு தெரியாதுங்க யார் நீங்களா நாங்க உங்க பஞ்சாதியோட சொந்தக்காரங்க தான் ஏய் அம்மாவை கூட்டிட்டு போடா ஐயோ கண்ணுக்குட்டி மிரளுது பக்குவப்படுத்தி வை வாங்க டேய் இவனை வெட்ட சொல்லி ஒன்னு அனுப்புனது யாரா இவரு தம்பி சின்ன மருந்து தாங்க இவரை வெட்ட சொல்லி டேய் என் தம்பி என்ன வெட்ட சொன்னானா பொய் சொன்னானு பொய் இல்லப்பா நிசந்தேன் பா நான் சொல்றேன் யார் தேடுற பொண்டாட்டியா அவன் வீட்டுக்கு போயிட்டா புருஷ ஆபத்துல இருக்கப்ப பொண்டாட்டி விட்டுட்டு ஓட்டாதுன்னு பாக்குறியா அதுக்கும் காரணம் இருக்கு வா சொல்ற வா இந்த ராசாத்தியே நான் பெத்த மக மாதிரி ஆட்டு பாலரும் ஆப்பிள் பழமா கொடுத்துட்டே வளர்த்தேன் ஆடிப்பட்டி பண்ணியாரு ஆறு மாசம் வச்சிருந்தாரு அவர் வேறு ஆறு குழி வயக்காட்டை எழுதி வச்சாரு அந்தமன் ஒரு சின்ன சமைந்தாரு அவளை பொண்டாட்டி மாதிரி வச்சிருந்துட்டு பத்து குழி நிலம்ல வாங்கி கொடுத்தாத உங்க தம்பி சின்ன மருந்து வந்தத அவளை என் வீட்டோட வச்சுக்கிறேன் வேற எங்க அனுப்பாதீங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாக அவ கிடக்குறா உங்களுக்கு புத்தம் புதுசா கிளி மாதிரி நான் தர்றேன் அடிய செங்கமலா அட உட்காரப்பிள்ளை அவங்க சொல்றது எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா உன் பொண்டாட்டி வயிற்றுல இருக்க பிள்ளைக்கு தகப்பன் நீ இல்லைங்கிறது தெரியல அப்போ தகப்பன் யாரு உன் தம்பி இதெல்லாம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் உன் தம்பி உன்னை கொல்ல திட்டம் போட்ட
ஐயோ என்ன பண்ணு இது இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் ரத்தம் வருது என்ன கையை எடுத்துக்கிச்சு இப்படி பார்த்து நிக்கிற குடிகார பய மாதிரி பாக்குற போய் மகனை பாருப்போ என்னடா திரு திருன்னு முழிக்கிற சரி சரி வந்து சோத்த போடுவா அம்மா வேண்டாம் இது சாதாரண விஷயம் இல்ல முதல்ல அப்பா கிட்ட சொல்லிடு இல்லையா இதனால உங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆயிரும் அண்ணன் கிட்ட சொல்லி இனிமே குடிக்காம நான் பாத்துக்கிறேன் நீ மட்டும் அப்பா கிட்ட சொல்லிடாதையா தலையில கரையாரிச்சிருக்கு இவனுக்கு மீசில கரையாரிச்சிருக்கு கரையாமத்துல படுத்துட்டீங்களா நம்ம முதலாளி அவர் தங்கச்சிய சின்ன தம்பி படத்துல வர்ற புஷ்பு மாதிரி வளர்க்கறாருன்னு அந்த பொண்ணை யாராவது லவ் பண்ணிடுவாங்கன்னு இந்த வீட்டுக்கு யார் வந்தாலும் இந்த மாதிரி பண்ணிடுறாருனே அப்படியா அப்படினா அந்த பொண்ண லவ் பண்ணி ஆகணுமே எஸ்க்யூஸ் மீ எஸ்க்யூஸ் யாரே ஆ நான் தான் சக்கர வந்திருக்கேன் நெகப்பாலிஸ் பாலிஸ் கொடுத்து ஒண்ணு குடிக்கலாம் வந்தேன் அதுக்கு முன்னாடி என்ன குடிச்சிட்டீங்க நீங்க எங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்தப்பவே உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு நீங்க என் மனச கொள்ளை அடிச்சிட்டீங்க கண்ணு கண்ணும் கொள்ளையடித்தால் அதல் என்று அர்த்தம் கடலை வாகனம் கொள்ளையடித்தால் மேகம் என்று அர்த்தம் பூவை வந்து கொள்ளையடித்தால் புதையல் என்று அர்த்தம் பழைய செருப்பை கையில் எடுத்தால் பிய்யும் என்று அர்த்தம் அர்த்தம் வருவா வரந்து பக்கம் ஊர்ல இருக்க அழுக்கெல்லாம் அழுக்கிறீங்க உங்க மனசுல இவ்வளவு அழுக்கு இருக்கேன் என் மனசுல எங்கட அழுக்கு இருக்கு உங்க தங்கச்சி கட்டி பிடிச்சனா இல்ல முத்தம் கொடுத்தனா பாவம் குழந்தை ஒரு சாங் வேணும்னு கேட்டுச்சு அட பாருங்க தப்பா ஐயோ இவர் பெரிய பித்துக்குள்ளி முருகதாஸ் பாட்டு பாடிட்டாலும் அப்படியே பக்தி பரவசில என் தங்கச்சி உருகிக்கிட்டு வா நீங்க என்ன குருண்ணா உங்க தங்கச்சி எனக்கு குருவி மாதிரி டேய் யார பாத்துறா குருவி காக்காங்கற ஏமா இவ சொல்றதல உண்மை ஆமா நான் அந்த பாடு சொன்னேன் வெறும் பாட்டு மட்டும் தானே அண்ணே நான் உங்க தங்கச்சினே அதனால தான் எனக்கு பயமா இருக்கு போய் போய் இந்த மூஞ்சே வகாதிலிப்பேன் சி என்ன மிருக மாதிரி இருப்பேன் தெரிஞ்சுக்க ஓடி போயிரு ஓடிரு ஐயா என்ன ஐயா தாராய பாட்டியோட வீட்டுக்குள்ள வந்துட்டேன் ஐயா உங்க அப்பா உசுர அழிச்சுதான் ஐயா இந்த குடும்பத்தை கெடுத்துறாது ஐயா இந்த சலியில கொண்டு போய் தலையை சுத்தி வெளியில எரிஞ்சிட்டு வந்துரு போய்யா போய்யா அப்படின்னா இவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு என்ன ஐயா சொல்ற தம்பி என்ன ஐயா தப்பு பண்ணுனா என்னால எதையும் சொல்ல முடியாது அவனது போய் தானே அவனை வீட்டு விட்டு போ சொல்லு அப்படி சொல்லாதையா வீட்டை விட்டு போறேன்னு சொல்லாதையா ஒரு காலை பிடிச்சு கேட்கிறேன் விட மாட்டேன் நான் ஒண்ணு விட மாட்டேன் என் கண்ணு முன்னாலேயே இந்த குடும்ப சதறி போறதுக்கு விட மாட்டேன் விட மாட்டேன் அம்மாவை யாரை வெட்டி வச்சேன் ஐயோ 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 அப்பா
அம்மா விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாதுப்பா. என்ன அடிங்க, வெட்டுங்க, கொல்லுங்க, நான் நம்ம வீட்லயே செத்து போறப்பா. போடா அப்பா. அம்மாவையும் உங்களையும் விட்டு எனக்கு வேற யாரையும் தெரியாதுப்பா. அப்பா அம்மா விட்டு போக மாட்டப்பா. எப்படி நீ எங்க போற? உங்களுக்கு அவர் குடிகார, மாமாவுக்கு அவர் அனாத, எனக்கு அவர் புருஷத்த. எதுக்காக நாம இப்படி தெருவில் கிடக்கணும்? வாங்க எங்க அம்மா வீட்டுக்கு போலாம். நடுத்தருவில் அப்படிப்பட்ட எங்க அம்மா என் மேல ஒரு படியை சுமத்தி வெளியே அனுப்பிச்சிருக்காங்கன்னா அதுக்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்கு. என்ன வெளியே அனுப்பிச்சிட்டு எங்க அம்மா மட்டும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு நான் அறிஞ்ச தெய்வம் நன்றி சொல்ல போதாதம்மா.
தன்னை சொல்வேதமே சொல்லத்தான் உருவாக்க போதலையே சொந்தம் தான் தாயை விட்டு போதலையே தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்சதை ஆனந்தி சொல்ல போதாதம்மா ஏழு ஜென்மம் இது மாறாத சொந்தம் அம்மா உன் மேல ஒரு திரும்ப படாம வளர்த்தேன் ஐயா இந்த பாவி வந்து இப்படி எல்லாம் அடிச்சேனே அத்தனை அடி வாங்கியும் ஆத்தா போய் சொல்றான்னு ஒத்த வார்த்தை உன் வாயிலிருந்து வல்லியே என் தங்கம் உங்க அண்ணன் தான் சாராயம் குடிச்சான்னு தெரிஞ்சா உங்க அப்பாவுக்கு நெஞ்சே வெடிச்சிருயா என் தாலியை காப்பாத்திக்கிறதுக்கு உன்னை பலி கொடுக்கறத தவிர எனக்கு வேற வழியே தெரியல தங்கம் அம்மாவை தப்பா நினைக்காதீங்க இந்த ஊருக்குள்ளே யார பத்திர அடிக்கிறதுக்கு கைய வாங்கினு கூட பார்க்காம எட்டி உதச்ச அத கூட நான் பொறுத்துக்கிட்டேன்டா எப்ப இந்த ஊரே கை கட்டி நிக்கிற உங்க அப்பாவை அடிக்கிறதுக்கு கைய வாங்கிட்டியோ இனிமே உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல போற வழியே போற வழியே போயிடு போறமா போற ஆனா போறது மாதிரி நான் ஏன் குடிக்கிறான் சொல்லிட்டு போறேன் இவ வீட்டுல இருக்க குழந்தை தகுப்ப நான் இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருக்கு வாய் முடுறா அந்த பொண்ணு எங்க இருந்தா என்ன நிலைமையில அவன் தம்பி அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாங்க எல்லா விவரத்தையும் அவன் எங்ககிட்ட சொல்லிட்டான் அநியாயமா அந்த பொண்ணு மேலே அவன் மேலே சந்தேகப்படாது அப்போ நீங்க எல்லாருமே சேர்ந்துதான் குடியை கெடுத்திருக்கீங்க என் நிம்மதி கெடுத்த நீங்க அத்தனை பேரும் எதிரீங்க உங்களோட சும்மா விட மாட்டேன் பொண்டாட்டிய சந்தேகப்பட்ட எவனுமே நிம்மதியா வாழ்ந்தது இல்லடா போ ஒரே ரூபா தான் பாக்கெட்ல இருக்குது வேற ரூபா இல்ல ஒரே டீ ஸ்பெஷல் டீ நல்ல டீயா கொடு குடிக்காதீங்க குடிக்காதீங்க டே டீ குடிக்கிறதுக்கு தான் வாங்குறது எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் நீங்க குடிங்க இது டீ குடிக்கிற வாயா கலந்து தண்ணி குடிக்கிற வாய் கழுதிகளோட போய் குடி இந்த ஆளு டீய குடிக்க விட கூடாது குடிக்காதீங்க குடிக்காதீங்க ஏண்டா நான் ஒரு கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் முடிய நான் குடிச்சிட்டு பதில் சொல்றேன் இல்ல பதில் சொல்லிட்டு குடிங்க இல்ல நான் குடிச்சிட்டு தான் பதில் சொல்லுவேன் பதில சொல்லிட்டு குடிங்க இல்ல என்னடா கேள்வி இந்த டீய ஏன் கிளாஸ்ல குடுக்குறாங்க என்ன இப்படி கேக்குறான் இதுல ஏதோ விஷயம் இருக்கும் போல் இருக்கே தெரியலையே தெரியல இங்க குடுங்க என்னடா டீய கீழே முடிங்க ஊத்திட்ட இத குடிங்க இது எப்படி குடிக்க முடியும் குடிக்க முடியாதுல்ல அதுதான் கிளாஸ்ல குடுக்குறாங்க அடேங்க அப்பா ஏய் நீ எல்லாம் பெரிய விஞ்ஞானியா இருக்க வேண்டியவனா உனக்கு எப்படி கடவுள் இவ்வளவு பெரிய அறிவை கொடுத்தான் தம்பி கொஞ்சம் சுடுதானே கொடுப்பா கில்லாடிடா நீ ஆமா இந்த சுடுதண்ணி எதுக்குடா பைலர்ல வச்சு குடுக்குறாங்க தெரியலையே தெரியல நிஜமா சொல்லு தெரியல தெரியலையே இதனாலதான் பைலர்ல வச்சிருக்காங்க உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா உன் பொண்டாட்டிக்கு உள்ள பிறக்க போகுதான் பிறக்க போற பிள்ளைக்கு தகப்பேன் நீயா உன் தம்பியா இத நான் கேக்கலப்பா ஊரே கேக்குது இல்ல அவளை பத்தி பேசாத அந்த குழந்தை ஏன் குழந்தை இல்ல அப்படி சொல்லிட்டா ஊர் ஒத்துக்குருமா இல்ல பிறக்க போற பிள்ளைதான் வகுத்துக்குள்ளே தங்கிருமா எப்படித்தான் ஏன் பொண்டாட்டி எனக்கு துரோகம் செஞ்சா அவளை நான் என்ன செஞ்சேன் தெரியுமா கொலை பண்ணிட்டேன்
ஒன்பது மாச கர்ப்பத்தோட ரெண்டு உசுரையும் ஒரே சமயத்துல கொலை பண்ணிட்டேன். அப்போ என் பொண்டாட்டி கொண்டு சொல்றியா? ஐயோ என் வாயால் நான் அப்படிலாம் சொல்லுவனா? ஏன்னா நான் அப்படியா சொன்னேன்? இல்ல என்ன மாப்பிள, அந்த புள்ள பிறந்தா ஒன்னே தானே அப்பான்னு கூப்பிடும். அது அப்பான்னு கூப்பிடுறப்பெல்லாம் உனக்கு உன் தம்பினியாவன் தானே வரும். மனுஷனுக்கு மானம் தானே முக்கியம். நான் அதைத்தானே சொன்னேன். ஏண்ண உங்களுக்கு தான் எவனுமே பொண்ணு தரலையே, பிறகு எப்படி பொண்டாட்டி புள்ள அப்படின்னு கதை சொல்றீங்க? நான் கதை சொல்லலடா, அவன் பொண்டாட்டிய கொல்ல சொல்லி கதை மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். தங்கப்பாண்டியன் குடும்பத்துக்கு நான் வச்ச வேட்டு இப்ப தாண்டா வெடிக்க போகுது. வேண்டாமா, அவன் கூப்பிட்டான்னு போயிடாத. அவன் சுயபுத்தில இல்ல, பேருகால நேரத்துல அவனால உன்னை கவனிச்சுக்க முடியாது தாயி. அவங்கள எப்படி பாக்குற? நான் பிறக்கிறது காரணமா இருந்த எனக்கு அப்பா, அவர் கடந்த புடிச்சு போச்சு. என்ன பெத்து போட்டது எங்க ஆத்தா, அவங்க கடமை முடிஞ்சு போச்சு. நீ என் பொண்டாட்டி, சாகுற வரைக்கும் உன் கடமை முடியாது. வா போலாம். புள்ள பொறுக்கிறப்போ பக்கத்துல இருக்கணும்னு ஆசையா இருக்காத்த, அதனால நான் அவரு கூட போறாத்த. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. அத்த போராத்தையோ, இப்படி நிறைஞ்ச சமயம் வீட்டை விட்டு போறாளே, நான் என்ன பண்ணுவேன்? என்னங்க, அவன் கூட்டிட்டு போயிட்டாங்க, கூட்டிட்டு போயிட்டாங்க, கூட்டிட்டு போயிட்டான். Yeah.
போகாதே போகாதுன்னு சொன்ன கேட்டியா? இப்படி வந்தாலையா சுத்தி சாச்சு விட்டானே. என்னம்மா என்ன கண்ணு? நான் உங்க வீட்டுக்கு அனாதியா வந்தேன். இப்போ உங்க மருமகளா சாகர பாக்கியம் கிடைச்சிருக்க. அடுத்த ஜென்மன் யாத நான் உங்களுக்கு மகள சீமத்துறக்கணக்கா ஒரு புள்ளைய பெத்து போட்டுட்டு அத வளர்க்க கொடுப்பன இல்லாம போய் சேர்ந்துட்டாளே. இனிமே இத நான் எப்படி வளர்த்த ஆளாக்க போறேன்? என்ன முத்தமாது? அன்னலட்சுமி முழுகாம இருக்காங்க. இந்த வீட்டுக்கு இன்னொரு வாரிசு வரப்போகுது. உள்ளே கற்கல்ல டவுன் கூட்டிட்டு போய் டாக்டர்கிட்ட காட்டி மாத்திரை மருந்து டானிக்கலாம் வாங்கி கொடு. என்ன ஐயா ஒத்த மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்க? டானிக்கலாம் எங்க? மாத்திரையிலே சரியாயிடும் டாக்டர் அம்மா சொல்லிட்டாங்க. அப்படியா? சரி வாய தராத்த. இது எதுக்கு தெரியுமா? நான் ஆசைப்பட்ட மாதிரியே எனக்கு பிள்ளைய கொடுத்தல, அதுக்கு கண்டிப்பா ஆம்பளை பிள்ளையே பிறக்கும். மாமா மாமா பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஒண்ணு செய்யலாமா? மாமா பேர் வைக்கலாமா? தங்க பாண்டியன். ஆனா புள்ள கருப்பா இருக்குமே, கருப்பு சாமி வைக்கலாமா? மாமா பிள்ளைக்கு ஆறு மாசம் ஆன உடனே கருப்பசாமி கோயிலுக்கு போய் கெடா வெட்டி பொங்க வச்சு ஊருக்கெல்லாம் இருந்து கொடுக்கணும். அம்மா வயிற்று வலிக்குது மாமா, ரொம்ப வலிக்குது மாமா. ஐயா சின்ன மருது, அந்த புள்ள அம்பிட்டு கதர்னா துடிச்சா நீ பேசாமையே இருந்துட்டிய ஐயா? அப்படி இருக்க மாட்டியே. என்னமோ நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு சொல்லியா? அந்த பிள்ளைக்கு ஏன்யா அப்படி ஆச்சு சொல்லியா? சொல்லியா? அவ சாப்பிட்டது நல்ல மாத்திரை இல்லம்மா, கருவை கலக்கிற மாத்திரை. என்ன சொன்ன? கருவை கலக்கிற மாத்திரையா? ஏண்டா நம்ம வீட்டுல வளர்ற வாரிச கலைக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அம்மா உனக்கு ஒரு புள்ள இருந்தோம், அனாதையா கிடந்த என்ன அண்ணனை விட நல்லபடியா வளர்த்த. எங்க அம்மா மாதிரியே எல்லா பொம்பளையும் இருப்பான், என்ன மன்னிச்சியோ? இனிமே அண்ணனோட புள்ளைய யாருமா வளர்ப்பா? நாளைக்கு இவளுக்கு ஒரு புள்ள பிறந்துட்டா இந்த புள்ள மேல பாசமா இருப்பான்னு எப்படிமா சொல்ல முடியும்?
இனிமே அண்ணனோட புள்ளைய வளர்க்கறதுதான் எங்க ரெண்டு பேத்தோட கடமை. பசிக்காக நான் அழுக விட்டுருக்கேனா? அது தூங்காம நான் தூங்கி இருக்கேனா? அந்த புள்ளைக்கு எந்த வேலையாவது செய்யறதுக்கு நான் ஐயரவுப்பட்டிருக்கேனா? அப்புறம் எப்படி அந்த புள்ள மேல எனக்கு பாசம் குறைஞ்சு போகணும்னு சந்தேகப்பட்டேன்? நான் எவ்வளவு செஞ்சாலும் என் மேல உனக்கு நம்பிக்கை வரவே வராதயா. இப்ப சொல்ற கேட்டுக்க, காத்தாலாவது ஒரு புள்ளைய பெத்துக்கிட்டு உன்னை வளர்த்தா, நான் புள்ளையே பெத்துக்காம இந்த புள்ளைய வளர்த்து காட்டுறேன். இனிமே நீயே ஆசைப்பட்டாலும் என் வகத்துல ஈர விழுகாதையா. எனக்கு ஆபி போலையா? போன ஆத்துல யானை படுத்திருக்குதா? நீ என்ன பண்ற? குறி வைக்கிறங்க. யாருக்கு? துணிக்கு. துணிக்கு வெயி, வேற யாருக்கு வைக்காத கண்ணு போயிடும். இந்தா இது மீசக்காரன் செவ்வாழம் சட்டை, அவன் அவசரமா ஊருக்கு போகணுமா, அர்ஜென்டா துவச்சு இஸ்திரி போட்டுக்கொண்டா. மறுபடியும் குறியா? குறி வச்சுட்டாங்க, துவைக்க வேண்டியது. துவைக்கிறோம் போ. ஆத்துக்கு போகாம தெய்வீக கல்ல தடுக்கிறானே. ஐயோ, தெரிஞ்ச முதுகுத்துல உரிச்சிருவானே, இப்ப என்ன பண்றது? இஸ்திரி போட்டு மடிச்சு வச்சிடலாம். என்ன சொக்கு, சட்டை ரெடியா? என்னன்னா இப்படி கேக்குறீங்க? எத்தனை வருஷம் சர்வீஸ்? தோளில் கத்தி மாதிரி இருக்குமா? ஏ சக்கர, சட்டை எடுத்து வந்து கூட வாங்கி போட்டுக்கண்ணா. ஐயோ, எங்க என்ன நடந்துச்சு? எங்க காணாமண்ணா? நான் இங்க இருக்கேன். இப்ப எப்படி நடிப்பீங்க? மவன ஆயுஸ் பூரா அங்கேயே உட்காந்துரு, இறங்கி வந்த உன் தோலை இந்த மாதிரி ஆக்கிடுவேன். தலைவரை, நீங்க இப்ப தேர்தல் வச்சா கூட மருதக்கோட்டையில ஓட்டு போட ஆள் தயாரா இருக்கு. யாரு? ஏய் மாப்ள, தங்கமா நீ மவனா, வா 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 வா. ஏல மந்திரி விளக்குன எந்திரிய. தம்பி நீ உட்காரு. தம்பி, நான் காந்தி வேற சொல்லிட்டா கட்சி வளர்த்தேன், ஆட்சி புடிச்சேன், சாராயம் காய்ச்சினேன், லஞ்சம் வாங்கினேன், சொத்து சேர்த்தேன், வெளிநாட்டு பேங்க்ல போட்டு வச்சேன். அதே காந்தி வேற சொல்லிக்கிட்டு தான் ஒப்பனை அலையிறேன். வேற்கல எழுத்த சாதிச்சுக்கிச்சாங்கிறேன். உனக்காவது நெல்ல ஊத்தி வந்து எங்கிட்ட வந்து சேர்ந்திய பாரு, நீ எங்கேயோ போற. தலைவரை, இவன் ஒருத்தன் ஓட்டு போட்டா அந்த ஊரே ஓட்டு போட்ட மாதிரி. அப்படின்னா நான் இடத்தேர்தலுக்கு ஏற்பாடு பண்ணி போடுறேன். ஏல செவ்வாழ, தலைவர அந்த சுயேட்சை எம்எல்ஏ இருக்கான்லோ, ஆமாங்க, அவன் ஒரு விபத்துல செத்து போயிட்டான்னு நாளை காலையில பேப்பர்ல செய்தி போட சொல்லு.
நான் உயிரோடு இருக்கும்போது எப்ப இந்த ஊருக்குள்ள அரசியல் கட்சி நுழைஞ்சுச்சோ இனிமே நான் தலைவனா இருக்க லாய்க்கில்ல. ஏ ரத்தத்துக்கு பிறந்த மகன் இன்னையோட செத்து போயிட்டான். அதனால இனிமே இந்த ஊருக்கு இவன் தான் தலைவன். அப்பா வேணாம்ப்பா, உங்களுக்கு அப்புறம் அண்ணந்தாப்பா தலைவரா இருக்கணும். நான் சாகர வரைக்கும் உங்களுக்கு அம்மாவுக்கு வேலைக்காரனாவே இருந்துட்டு போறப்பா, எனக்கு அது போதும்ப்பா. பெத்த மகன் செத்து போயிட்டான், வளர்த்த மகன் பேடி ஆயிட்டான். எனக்கு அப்புறம் இந்த ஊரை காப்பாத்துறதுக்கு என் வீட்டுல நாள் இல்லாம போயிடுச்சு. இனிமே இந்த அருவாளை என் வீட்டுல வச்சுக்கிறதுக்கு எனக்கு அருகதை இல்ல. இந்த ஊரு கௌரவத்தை காப்பாத்துற துணிச்சல் எவனுக்கு இருக்கோ அவன் தான் இந்த அருவாளை எடுக்கணும். அவன் எவனா இருந்தாலும் சரி, அவன் தான் இந்த ஊருக்கு தான். வாங்க வாங்க. அந்தி குறுக்கு நிக்குது. என்ன வால் இல்லாத பண்ணி மாதிரி ஒண்ணு போகுது? ஐயோ அண்ணே இருக்காரு. அண்ணனா? அந்த அளவுக்கு எஸ்திரி பட்டி தர ஒண்ணுமே தெரியாது. பண்ணியே தான். இப்ப நீங்க எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வருவாங்க? அதுக்கு தான். இத பத்தியா? என்னது? அல்வா அல்வா கொடுங்க. இத கொடுக்கணும்னா நீ ஒரு உமா கொடுக்கணும். அப்படி உதட்டோட உதது. எனக்கு வெக்கமா இருக்கு. நீங்க கண்ணு முடிக்குங்க. கண்ணு எதுக்கு முடணும்? மூடிக்குங்கண்ணா. சரி, நீ அப்ப நீ மூடிக்க. மூடிக்கிட்டியா? கிஸ் அடி, இனிமே இந்த வாயை வச்சுட்டு நீ யாரையுமே கிஸ் பண்ண முடியாது. என்ன வாங்க இருக்கிற? அவரும் நானும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டோம். பண்ணுங்க. இப்ப சொல்லுங்க, இப்ப நான் இருக்கணும் போகணுமா? இப்பதான் நான் ஏன் வெளியே போகணும்? உங்க தங்கச்சியோட வாழ்க்கை என்ன இருக்கு? ஐயோ, இவர் 10 மில்லுக்கு ஓனர். இவருக்கு என் தங்கச்சியை கட்டி வச்சுட்டா ஓஹோன்னு வாழ்ந்துருவா. இங்கேயும் பழைய துணி தான் முடியறா, அங்க மட்டும் புது துணியா? குழந்தைக்கு அப்பா யார் கேட்டு யார் சொல்லுவீங்க? அழுதேன்னு சொல்லுவேன். என்னங்க? என்ன போன போது கட்டி கொடுத்துருங்க. அது இந்த ஜென்மத்திலையும் நடக்காது. இவ 10 குட்டி போட்டாலும் சரி, பாரில்ல தாப்பு வச்சிருக்கவங்க தான் இவனை கட்டி கொடுப்பேன். உனக்கு கிடையாது. போ. என்ன நீ மறந்துருவியா? பாத்தியா, இனி மூக்குதான் செத்து போயிரும். நீ எங்க? நீங்க உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உப்ப சொத்தை எல்லாம் அந்த குழந்தை பேருக்கு எழுதிச்சுட்டு உன் தம்பிய காடினா பட்டான்டா. நீ உசுரோட இருக்கப்பவே செத்து போயிட்டேன்னு சொன்னவன் இப்ப கருமாதியே செஞ்சிட்டா. பதிலுக்கு நீ என்ன செய்ய போற? எப்ப நான் உயிரோட இருக்கும் போது என் மகன் செத்து போயிட்டா நீ சொன்னீங்க? இப்ப நான் சொல்றேன், எங்க அப்பா செத்து போயிட்டான். நீ செத்ததுக்கு அப்புறம் எடுக்க வேண்டிய கொள்ளி சட்டி நான் இப்ப எடுக்க போறேன். ஓ, வீட்டு வாசல்ல தலை சரைக்க போறேன்.
விதைச்ச விதையும் நல்ல விதை, முளைச்ச நிலமும் நல்ல நிலம். முள்ளுச்செடி எப்படிமா முளைச்சிச்சு? என் உடம்புல பலம் இருந்த வரைக்கும் இந்த மண்ணையே நினைச்சேன், இந்த மண்ணுக்காகவே உழைச்சேன். உன்னை பத்தி நினைக்கவே இல்லையம்மா. இந்த ஊரே சொந்த பந்தமா இருந்தும் அனாதையா விட்டுட்டு போறேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. இல்லம்மா, இனிமே இந்த ஊருக்குள்ள என்னால நடமாட முடியாது. உண்மையிலேயே நான் மானமுள்ள தகப்பனா இருந்தா பொழுது விடுகிறதுக்குள்ள சிறு இந்த உடம்ப விட்டு போயிடு. இல்ல இல்ல, நான் உங்களை சாக விட மாட்டேன். என் நெத்தியில இருக்கிற குங்குமம் உங்களை காப்பாற்றும், நான் இருந்த விரதம் உங்களை காப்பாற்றும், நீங்க செஞ்ச தர்மம் உங்களை காப்பாற்றும். எங்க அப்பா செத்து போயிட்டான், தவசம் பண்ணு. வேண்டாம், இம்புட்டு பரிசு வச்சா 100 வருஷத்துக்கு இருப்பாங்களா? இம்புட்டு பெரிய பொட்டு வச்சாத்தா 200 வருஷத்துக்கு இருப்பாங்களா? பெத்த பிள்ளையா இருந்தா அவனால இந்த நாட்டுக்கு பெருமை இருக்கணும், பிறந்த ஊருக்கு பெருமை இருக்கணும், இல்ல பெத்தவங்களுக்காவது பெருமை இருக்கணும். உன்னால நாட்டுக்கும் பெருமை இல்ல, ஊருக்கும் பெருமை இல்ல, பெத்தவங்களுக்கும் பெருமை இல்ல. உன்ன மாதிரி ஒரு அயோக்கியன் பெத்த நான் ஒரு நல்ல தாயா இருக்க முடியாது. உன்னை சுமந்த இந்த வயிறு நல்ல வயிறா இருக்க முடியாது. என் நெத்தியில இருக்கிறது வெறும் குங்குமம்னு நினைச்சியாடா? 25 வருஷமா நான் விரதம் இருந்து வளர்த்து வச்சிருக்கிற அக்கினிடா
அந்த அக்கி இவனை சுட்டி எரிக்காம விடாது. என் புருஷன் கட்டி காப்பாத்தின அதே மண்ணுல உன் தலை உருளணும். நீ கால் வச்சு கரப்பட்டு போன காந்தி மண்ணுல ஓ ரத்தம் சிந்தணும். அன்னைக்கு தாண்டா நான் இந்த பொட்ட அழிப்பே, அன்னைக்கு தானா பொட்ட அழிப்பே. வாம போல. சிரிக்கிறீங்க? அந்த ஊர் மரத்தை வெட்டுறதுக்கு அந்த ஊர் கோடாலியே தயார் பண்ணி வச்சிருக்கேன்டா. ஏய் மாப்பிள்ளைகளா, மாப்பிள்ளைகளா, நீங்க இவ்வளவு நாளா என்கிட்ட வாங்கின பணத்துக்கு, தின்ன சோத்துக்கு, குடிச்ச சாராயத்துக்கு, நான் உங்களுக்கு எழுதி வச்ச நிலத்துக்கு இப்ப நீங்க விசுவாசம் காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஏய் கொண்டாங்கடா. என் திட்டப்படி அப்பன் செத்துட்டான், அடுத்தது மகன், எடுத்துக்கங்க. எங்க அம்மாவுக்கும் இந்த ஊருக்கும் நான் நிறைய துரோகம் பண்ணிட்டேன். எங்க அம்மா என்ன மன்னிக்காது. நீங்க என் கூட போறது அண்ணன் மாதிரி, நீங்க தான் எப்படியாவது சொல்லி
எங்க அம்மா கிட்ட சேர்த்து வைக்கணும். கவலைப்படாத தம்பி, உன்னை நல்லபடியா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்க பொறுப்பு. வா. பழசாமி முத்துக்கரு பண்ண காங்கை நடத்த அண்ணனை விட்டுட்டான். அம்மா அண்ணனை பாருமா. அம்மா புருஷனால பொட்டு வைக்க முடியும், பிள்ளையால கொள்ளி வைக்கத்தான் முடியும். அவன் தான் ஏற்கனவே இந்த குடும்பத்துக்கு கொள்ளி வச்சுட்டானே. தகப்பன் சொல் கேட்காத புள்ள தரிகட்டு போகும், தாய் சொல்லு கேட்காத புள்ள அடிபட்டு தான் சாகுங்கிறதுக்கு அவன் ஒரு உதாரணம். அவனை நான் பார்க்க மாட்டேன், அவனை நான் பார்க்க மாட்டேன். கடவுளை மதிக்காதவனு கூட மன்னிப்பு உண்டு, ஆனா தாயை மதிக்காதவனுக்கு மன்னிப்பே கிடையாதுங்கிறத நான் உணர்ந்துட்டம்மா. அம்மா அம்மா உன் வயல மகனேன்னு என்ன ஒரே ஒரு தடவை கூப்பிடுமா? அம்மா கூப்பிடுமா? இல்ல கூப்பிட மாட்டேன். எப்ப என் கழுத்து சொந்தத்தை அறுத்தியோ அப்பவே என் வயிற்று சொந்தமும் அறுந்து போச்சுடா. போ, சொர்க்கத்துல இருக்கிற என் புருஷங்கிட்ட போய் மன்னிப்பு கேளு. அவர் உன்னை ஏத்துக்கிட்டார்னா அங்க வந்து நானும் உன்னை ஏத்துக்கிறேன். அம்மா அண்ணன் செத்து போச்சுமா? ஐயா 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 என்னை விட்டுட்டு போயிட்டிய ஐயா. இந்த மாதிரியெல்லாம் நாசமா போறதுக்காகத்தான் எங்களை விட்டுட்டு போனியா? இனி தங்கப்பாண்டியன் பரம்பரையில மிச்சம் இருக்கிறது அந்த பச்சை புள்ள ஒண்ணுதான், அதுவும் சாகணும். சாராயமே நுழையாத அந்த ஊருக்குள்ள சாராயம் நுழையணும். கட்சி கொடிகள் பறக்கணும். உயிர்கள் சாகணும். ஓர் அழியணும். அரசியலே தேவையில்லைன்னு சொல்றவங்களுக்கு இது ஒரு பாடமா அமையணும். அரசியலே நுழையக்கூடாதுன்னு சொன்னவன் தங்கப்பாண்டியன், அவன் வீட்டு வாசல்லேயே கொடி ஏத்தியாச்சு. வாங்கடா.
இந்த மண்ணு நம்ம பாரம்பரிய ரத்தத்தை சிந்தி உருவாக்குன மண்ணு. உங்க அப்பா உயிரை கொடுத்து காப்பாத்தின மண்ணு. இந்த மண்ணுக்குள்ள சாராயம் இருக்க கூடாது, சாதி பிரிவினை இருக்க கூடாது, கட்சிக்காரங்கிற பேர்ல களவாணி பயக நுழைய கூடாது. உயிர் பலி கொடுத்தாலும் பரவாயில்ல, ஊரு நல்லா இருக்கணும். ரத்தத்தால கழுவினாலும் பரவாயில்ல, ஊரு சுத்தமாகணும். இந்த அருவாலை வச்சுதான் 10 வெள்ளக்காரனை வெட்டிட்டு இந்த ஊரை காப்பாத்தினாரு உங்க அப்பா. இதே அருவாலை வச்சு இந்த ஊருக்கு இன்னொரு சுதந்திரத்தை நீ வாங்கி கொடுக்கணும். உங்க அப்பா இந்த ஊரை எப்படி வச்சிருந்தாரோ அதே மாதிரி காந்தி பூமியா நீ மாத்தினதுக்கு அப்புறம்தான் நான் இந்த பட்ட அழிப்பேன். Oh!
மண்ணுல கத்திய தூக்க வச்ச நீ இந்த நாட்டுக்கு தேவையில்லடா. நம்ம தலைவர்கள் ரத்தத்தை சிந்தி வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை காசுக்கு விற்கிற ஒன்ன மாதிரி கை கூலிங்க இந்த நாட்டுக்கு தேவையில்லடா. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்தியா ஒரே மண்ணு. அதை துண்டு துண்டா பிரிக்கிற எந்த சக்தியும் இந்த நாட்டுக்கு தேவையில்லை. இப்படி எத்தனையோ பரம்பரைகள் அழிந்துதான், எத்தனையோ சரித்திரங்கள் சரிந்துதான், எத்தனையோ சகாப்தங்கள் முடிந்துதான் இந்திய திருநாட்டின் இனிய சுதந்திரம் மீட்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சுதந்திரத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்கிறது.